ஏ அண்ணாஜி, பெண்கள்லாம் இந்த ஊரடங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆம்பளைகளும் ஊரடங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காரணம் என்ன, நிறைய பேருக்கு வேலையெல்லாம் போச்சு, வீட்டில் பணம் இல்லாமல் போச்சு, இதனால் நிம்மதியெல்லாம் போச்சு. அப்படியாப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு ஒரு செமையான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கு. என்னென்னு கேட்கலாம், நம்ம அதாவது ஜன்தன் வங்கி கணக்கு யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ, கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வச்சுருக்காங்களாம் பெண்கள். அவங்களுக்கு பேங்கில் 500 ரூபா டெபாசிட் பண்ணுறாங்களாம். அது எதுக்குன்னு பார்க்குறீங்களா, 3 மாதத்துக்கு செலவுக்கு 500 ரூபா 500 ரூபா 3 மாதத்துக்கு போட போகிறாங்களாம். இந்த அறிவிப்பை சமீபத்தில் மத்திய அரசு வெளியிட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏடிஎம்மில் பணம் எடுக்க போகும்போது விதிமுறைகளை பயன்படுத்தணும். அதே போல் மக்கள் வந்து முகக்கவசத்தை அணியணும், இந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும், இப்படிலாம் சொல்லியிருக்கு. பெண்களுக்கு இது மகிழ்ச்சியான செய்தியானே இருக்கும். கையில் ஒரு 500 ரூபா காசு கட்சா, அது ஒரு சந்தோஷம் தானே. வர்ற திங்கக்கிழமை, அதாவது நாளைக்கு திங்கக்கிழமை அக்கௌண்ட்டில் பணம் போய் வீமா, தேவைப்படுறவங்க கப்புன்னு எடுத்துக்கலாம். இருக்கும் இந்த செல்போனில் மெசேஜை எஸ்எம்எஸ்ஸாக பார்த்துக்கிட்டே இருங்க.